மன அமைதி பூங்காவிற்கு ஒரு நல்வாழ்க்கை பாதை சுவாமி சிவானந்தா அருளி செய்தியது. இது கடைசி பாகமாகும், பாகம் 16. உறவுகள் மேம்படும். குடும்பத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, மனித உறவுகளில் விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கவும், ஏற்பட்ட விரிசல்கள் மேலும் பெரிதாகாமல் இருக்க பின்வரும் சில முக்கிய விவரத்தை பார்க்கலாம். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள், அதாவது ஈகோவை விடுங்கள். அர்த்தமில்லாமலும் பின் விளைவு அறியாமலும் பேசிக் கொண்டிருப்பதை விடுங்கள், அதாவது லூஸ் டாக்ஸ் அவாய்ட். எந்த விஷயத்தையும் பிரச்சனையும் நாசுக்காக கையாளுங்கள், அதாவது டிப்ளமாசி. விட்டு கொடுங்கள், காம்ப்ரமைஸ். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்று உணருங்கள், அதாவது டாலரன்ஸ். எல்லா இடத்திலும் எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களில் உடம்பு புடியா இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள், அதாவது ஃபிளெக்சபிலிட்டி. மற்றவர்களுக்குரிய மரியாதையை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்த தவறாதீர்கள், அதாவது கர்டசி. புன்முறுவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாதது போல் நடித்துக் கொள்ளாதீர்கள். பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்கள் பேச்சை துவங்க முன்வாருங்கள்.